முரடாக்களும். ஸ்மட்ஜிங் தூரிகைகள். ஸ்மட்ஜிங் தூரிகை ஒரு வடிவத்தின் விளிம்பில் இழுக்கும் பொழுது விளிம்பு எல்லை மாறுபாட்டுக்கு உள்ளாகிறது. எந்த அளவிற்கு அல்லது எந்த வடிவிற்கு விளிம்பினை மாற்ற விரும்புகிறோமோ அந்த அளவிற்கு மாற்றிக்கொள்ளலாம். இதனை மவுஸ் அல்லது கிராஃபிக் டேப்லெட் மற்றும் பட்டையாக எழுதும் கருவி கொண்டு செய்யவும். கிராஃபிக் டேப்லெட்டுடன் எழுதுகோலின் சுழல் கோணம் மற்றும் சரிவு நிலை ஸ்மட்ஜிங் விளைவு கட்டுப்படுத்தக்கூடியவை. எழுது கருவியை சுழற்றினால் ஸ்மட்ஜிங் விளைவின் கோணம் மாறுபடும். சரிவு நிலையில் ஏற்படும் மாற்றம் தூரிகை முனையை தட்டையாக்கி ஸ்மட்ஜிங் வடிவை மாற்றும். மவுஸை பயன்படுத்தும் பொழுது பியரிங் ஆங்கிளை 0 முதல் 359 டைப் செய்து தூரிகை வீச்சின் கோணத்தை மாற்றலாம். சரிவு கோணத்தை 90 டிகிரியில் இருந்து 1 வரை குறைத்தால் தூரிகை முனை தட்டையாகி ஸ்மட்ஜிங்கின் வடிவம் மாறும். ஸ்மட்ஜிங் பேனாவின் அழுத்தத்திற்கேற்ப மாறுபடும். அழுத்தம் அதிகமானால் அகன்ற ஸ்மட்ஜிங் தோற்றமும் குறைந்தால் குறுகிய தோற்றமும் ஏற்படும். மவுஸினால் இதனை செய்ய -10 முதல் +10 வரை மதிப்பினை டைப் செய்க. -10 குறுகிய ஸ்மட்ஜிங்கும் +10 அகன்ற ஸ்மட்ஜிங்கும் 0 இடைப்பட்ட ஸ்மட்ஜிங்கும் தரும். பேனாவை அல்லது மவுஸை பயன்படுத்தும் போது பேனா முனையின் அளவைக்கு குறிப்பிட வேண்டும். பேனா முனையின் அளவு ஸ்மட்ஜிங் அகலத்தை நிர்ணயிக்க வல்லது. ஸ்மட்ஜிங்கை ஒரு வடிவத்தின் விளிம்பின் உட்புறம் அல்லது வெளிப்புறம் பயன்படுத்தலாம். உருவத்தை கரடுமுரடாக்கல். கரடுமுரடாக்கும் பண்பு மூலம் உருவத்தின் விளிம்பிற்கு பற்கள் அல்லது கூர்முனை தோற்றத்தை ஏற்படுத்தலாம். இத்தோற்றங்களின் அளவு, கோணம், திசை, கிராஃபிக்ஸ், டெய்லர் ஸ்டைல்ஸ் அல்லது மவுஸை பயன்படுத்தும் போது கட்டுப்படுத்தலாம். இந்த விளைவு ஃபிக்ஸட் செட்டிங்கில் எழுதுகோளின் இயக்கத்தாலும் அல்லது தானியங்கி நிலையில் செங்குத்தான கூர்முனைகளை ஒரு கோட்டிற்கு தானாக ஏற்படுத்துவதன் மூலம் ஏற்படுகிறது. பேனா டேப்லெட் நோக்கி சரிந்தால் கூர்முனைகள் அதிகரிக்கும். பேனா நிமிர்ந்தால் கூர்முனைகள் குறையும். மவுஸை பயன்படுத்தும் போது சரிவு கோணத்தை 1 முதல் 90 வரை தேவையானவற்றை டைப் செய்து கொள்ளலாம். கூர்முனைகளின் திசையை மாற்ற பேனாவின் சுழல் கோணத்தை பியரிங்கை மாற்ற வேண்டும். மவுஸை பயன்படுத்தினால் பியரிங் கோணத்தை 0 முதல் 359 வரை டைப் செய்ய வேண்டும். இழுக்கும் போது கூர்முனைகளின் எண்ணிக்கையை கூட்ட அல்லது குறைக்க இயலும். டேப்லெட் ஸ்டைல்ஸ் பயன்படுத்தும் போது ஸ்டைல்ஸின் டேப்லெட் மீது ஏற்படுத்தும் அழுத்தம் கூர்முனைகளின் எண்ணிக்கையை மாற்ற வல்லது. அதிக அழுத்தம் அதிக கூர்முனைகளையும் குறைந்த அழுத்தம் குறைவான கூர்முனைகளையும் தரவல்லன. மவுஸை பயன்படுத்தும் போது பேனா அழுத்தத்திற்கு ஏற்ற மதிப்புகளை டைப் செய்யவும். தூரிகை முனையின் அளவையும் மாற்றலாம்.